مرحب مرحب يا هلال. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் நூருல் ஹிலால் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். இஸ்லாமிய அறிஞர்களை அழைத்து கொண்டு வந்து எங்களுடைய கடையகத்தின் ஊடாக சமூகத்துக்கும் சமயத்துக்கும் தேவையான விடயங்களை நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் எமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள், அவைகளை எவ்வாறு தவிர்ப்பது, பிளவுகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு நாங்கள் சீர் செய்வது, எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இஸ்லாமிய வழிகாட்டல்களை இன்றைய தினத்திலே நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் சிறப்பு அதிதியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வேண்டி அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஃபத்வா குழு இணைப்பாளர் ஷேக் மின்ஹாஜ் முஃப்தி காஷிஃபி அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள்ளால் நாங்கள் செல்வதற்கு முன்னால் அவர்களை என்னுடைய பிரே டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் சலாம் சொல்லி ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய நேர்களே, இஸ்லாம் சகல விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக எப்போதும் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மனிதர்களாக நாங்கள் வாழ்கிற போது எங்களுடைய சிந்தனைகள் அது வித்தியாசப்பட்டதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய அணுகுமுறைகள் சில போது வித்தியாசமாக அமையும். இவைகளுக்கு இஸ்லாம் தீர்வை வைத்திருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களுக்கும் அழகிய முன்மாதிரி நமூனா இருக்கிறது. அந்த அடிப்படையில் நமக்கு மத்தியிலே அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளாக இருக்கலாம், சமூகத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளாக இருக்கலாம், நிறுவனங்கள் நாங்கள் பணிபுரிகின்ற அல்லது நாங்கள் எமக்கு மத்தியிலே காணப்படுகின்ற நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளாக இருக்கலாம், அல்லது சமய ரீதியான முரண்பாடுகளாக இருக்கலாம். இப்படியான முரண்பாடுகளை நாங்கள் எவ்வாறு தவிர்ப்பது, முரண்பாடு ஏற்பட்டால் அவைகளை எவ்வாறு களைந்து நாங்கள் அவைகளை சீர் செய்வது என்பது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினத்திலே கதைக்க இருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இதற்கான அழகிய முன்மாதிரிகள் நமூனாக்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் கூட, அதாவது உங்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டால், முரண்பாடு ஏற்பட்டால் அவைகளை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சரியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனும் எம்மை பார்த்து பல இடங்களிலே பணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களே, நிகழ்ச்சியுடைய ஆரம்பமாக நாங்கள் இந்த முரண்பாடு என்கின்ற இந்த பதம், இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது, எப்படியான பிரச்சனைகளை இந்த வார்த்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக கதைத்துவிட்டு விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير سرو புகழும் அல்லாஹ்வுக்கே. எமது உயிரினும் மேலான எங்களுடைய தலைவர் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்தவனாக, எமக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுடைய ஷேக் அக்ரம் மதனி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக, இந்த ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றேன். ஷேக் அவர்களே, உண்மையிலே இன்று நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு பொதுவாக எல்லோருக்கும் முக்கியமான தேவையான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. நாங்கள் இந்த தலைப்பை ஒரு சமூகத்தோடு ஒரு சமயத்தோடு மாத்திரம் குறிப்பாக்கி கொள்ளாமல் பொதுவாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். அதாவது மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு முரண்பாடும் பிணக்குகளும் வருவது இயல்பான ஒன்று. எனவே மனிதர்களின் அடிப்படையில் தான் அன்றைய தினத்தில் நாங்கள் உரையாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முரண்பாடு என்ற அந்த விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட
தனி நபர்கள் அல்லது குழுக்கள் அவர்களது தேவை அவர்களுடைய தேவை அவர்களுடைய இலக்கு நோக்கம் நம்பிக்கை உளமியம் போன்ற விடயங்களை புரிந்துகொள்வதன் அடிப்படையிலே தோன்றுகின்ற அந்த இனங்காத்தன்மை தான் முரண்பாடு என்று நாங்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவையை அதே போன்று தன்னுடைய இலக்கை அடைவதற்காக வேண்டி தன்னுடைய விருப்பத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அந்த பிரச்சனைகளை அந்த விடயங்களை கையாளுகிற பொழுது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதம்தான் முரண்பாடாக மாறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏதோ ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற விடயத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் சிந்தனை ரீதியாக ஏற்படக்கூடிய விடயங்கள் தான் முரண்பாடு என்று சுருக்கமாக சொல்ல முடியும் நிச்சயமாக நாங்கள் இன்று முக்கியமாக பேசக்கூடிய அதிகமாக முரண்பாடு என்ற வார்த்தைகளைத்தான் இன்றைய கலந்துரையாடலின் உள்ளாக நாங்கள் அதிகமாக கதைக்க இருக்கின்றோம் அதனால் தான் ஷேக் அவர்கள் ஆரம்பமாக முரண்பாடு என்றால் என்ன என்பதை குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களை பொதுவாக நாங்கள் எங்களுடைய இன்றைய இந்த முரண்பாடு பல கோணங்களிலே உருவாகுகிறது அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதாவது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் அங்கு ஒரு விடயத்தை செய்ய முனைகிற போதுதான் முரண்பாடுகள் வருகிறது என்பதை அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் அதாவது இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கான பல முயற்சிகள் பல விடயங்கள் உலகத்திலே செய்யப்படுகிறது ஆனால் ஏற்பட்ட பின்பு அதை எவ்வாறு கையாள வேண்டும் அணுக வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பமாக நாங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து பேசுவது அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அல்ஹம்துல்லா ஷேக் அவர்களே உண்மையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று ஏனென்றால் உலகத்தில் பிறந்த மனிதனாகவும் இருக்கலாம் மனிதர்களை தாண்டி மிருகங்களாகவும் இருக்கலாம் ஊர்வனங்களாகவும் இருக்கலாம் பறவைகளாகவும் கூட இருக்கலாம் எல்லாம் ஒரு குடும்பத்தோடு அவர்களுடைய பெற்றோர்களோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிறார்கள் அல்லாஹு தஆலா தோற்றத்தில் உருவத்தில் ஒன்றுபட்டதாக மனிதர்களை படைத்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களும் இலக்குகளும் அவர்களுடைய தேவைகளும் வேறுபட்டதாக காணப்படுகிறது அல்லாஹ் இந்த உலகத்தில் கோத்திரங்கள் குலங்களாக வாழ்ந்து மக்கள் மத்தியிலே ஐக்கியம் உண்டாக வேண்டும் புரிந்துணர்வு உண்டாக வேண்டும் அவர்களுடாக ஒரு சமூகம் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறார் அந்த குடும்பம் ஆரம்பகட்டமாக இரண்டு மனிதர்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது அந்த இரண்டு பேரும் இரண்டு விதமான தன்மைகள் கொண்டவர்கள் அதை நாங்கள் இன்னும் தெளிவாக பேசுவதாக இருந்தால் அவர்களுடைய படை கோலத்தில் கூட வித்தியாசப்பட்டவர்கள் அவர்களுடைய தன்மைகள் வித்தியாசமானது சிந்தனை வித்தியாசமானது உடல் ரீதியாகவும் செயல்பாடுகள் வித்தியாசப்படும் உடல் ரீதியாக செயல்பாடு ரீதியாக வித்தியாசமானவர்கள் இப்போ இந்த இரண்டு பேர்களையும் சில நேரங்களிலே சில குடும்பம் சில திருமணங்கள் அவர்கள் முன்பு பழகியவர்கள் அல்லது அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களை கொண்டு அமைக்கப்படுகிறது அறிமுகமானவர்கள் மூலமாக சில இடங்களிலே பல இடங்களிலே தெரியாதவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே பல ஊர்களை சேர்ந்தவர்களை கொண்டு அந்த குடும்பம் ஆரம்பிக்கப்படுகிறது ஆகவே அதாவது அறிமுகமற்ற இருவரின் மூலம் ஒரு அறிமுகம் உண்டாகி ஒரு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது ஆகவே 20 வருடம் 10 வருடம் சாரி 20 வருடம் அல்லது 25 வருடம் பெற்றோர்களோடு வாழ்ந்தவர்கள் இரண்டு பேரும் சேர்கிறார்கள் ஆகவே அங்கே கருத்து ரீதியாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது கட்டாயம் அங்கே பிரச்சனை வருவது என்பது இயல்பு ரீதியாக எல்லோருமே வழங்கிய விடயம் அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப பின்னணியில் கூட அப்படியான விடயங்கள் ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கு முன்மாதிரிக்காக வேண்டி பல விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் ஓ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா மணிமார்களும் ஒரு பக்கம் நபி அவர்கள் தனித்து விட்டார்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் உலகத்தில் உள்ள ஏனியவர்களுடைய மணிமார்கள்லாம் அவர்களுடைய தேவைகளை முட்கூட்டியே அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நுணுக்கமான முறையிலே கையாண்டு அவர்களுடைய விருப்பத்தை தேவையை அவர்களுக்கு அழகான முறையில் நிறைவேற்றி கொடுத்ததை நாங்கள் வரலாற்றினுடன் பேசுகிறது அல்லாஹு தஆலா அதை முழு உலகத்திற்கும் படிப்பனையாக காட்டுகிறார் நபி அவர்கள் கூட விதிவிலக்கு அல்ல என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் ஆண் பெண் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஆண் பெண் என்று அல்லது பல வித்தியாசமான கோணங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு விடயத்தை அடைய முனைகிற போது அங்கு இயல்பாக பிரச்சனைகள் பிளவுகள் முரண்பாடுகள் வரலாம் வருகின்றது என்பதை அல்லாஹ் எமக்கு விளங்கப்படுத்துகிறான் அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
குரானிலே சூரத்துன் நிசாவிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான், வைன் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா நீ யுரிதா இஸ்லாஹை வஃபிகில்லாஹு பைனஹுமா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அல்லாஹ் ஷிகாக்குங்கிற வார்த்தையை குடும்பத்துடைய விடயத்திலே பயன்படுத்தியிருக்கிறான். அதற்கு அந்த முரண்பாடு, பிளவுகள், பிணக்குகள் அந்த கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டால் எப்படி அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே எமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லியா, ஏனென்றால் அந்த இரண்டு பேர் மூலமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் இரண்டு பேரும் பிரச்சனைப்பட்டவர்கள், முரண்பாட்டில் கருத்து வேற்றுமையில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவர்களால் அந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு சுமூக நிலைக்கு வர முடியாது, முடிவுக்கு வர முடியும், வர முடியாது. அதனாலதான் அல்லாஹ் அங்கே ஒரு ஒரு வழிகாட்டலை எமக்கு தருகிறான். அது முஸ்லீம்களுக்கு என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு சொல்லவும் இல்லை, இல்லையா? பொதுவானது உண்டு, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் எல்லோருக்குமான ஒரு விடயமாக அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துகிறான். அதுலேயும் பாருங்கள், அல்லாஹ் ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா என்று சொல்கிறான். அதுக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா, அதே போல் இமாம் தபரி ரஹ்மஹுல்லா சொல்கிறார்கள், அதிலும் அந்த வரக்கூடிய அந்த சமரசத்தை செய்யக்கூடியவர்கள் இரண்டு குடும்பத்தில் இரண்டு குடும்ப குடும்பத்தில் இருந்து ஒருவர் மனைவி குடும்பத்திலிருந்து பெற வேண்டும். ஏன் ஒரு ஒரு சாராருடைய குடும்பத்தினர்கள் மாத்திரம் சேர்ந்தாலும் அங்கு நீளமான ஒரு முடிவு வர மாட்டார், அநீதி ஏற்படும். ஒருவருடைய உள்ளம் மாத்திரம்தான் அங்கு திருப்தி காணும், மற்றவருடைய உள்ளம் திருப்தி காண மாட்டது. இன்னும் தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அதிலேயும் அவர்களுக்கு சில தகமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மார்க்கப்பட்டுள்ள நீளமானவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் பக்க சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது மிக நெருக்கமானவர்களை கூட தவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்ப ஒரு கணவனுக்கு அவருடைய தந்தை வருவாராக இருந்தால் அங்கே பக்க சார்பு உண்டாகும், அது மனித இயல்பு. மனைவிக்கு அவருடைய தந்தை வருவாராக இருந்தால் உண்மையிலே அவருடைய நியாயத்தை மாத்திரம்தான் அவர் பேசக்கூடும், அது ஒரு மனித இயல்பா இருக்கு. அதனால உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அறிஞர்கள், அதிலும் நீங்கள் கொஞ்சம் தூரம் சென்று எடுத்தால் நல்லதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப அந்த இரண்டு சாரார்களும் அவர்களை உண்மையிலே ஒரு இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை பாருங்க. அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றோ பிளவுகள் என்பது குடும்பத்தில் ஆரம்பித்து சமூகம் சமயம் வரைக்கும் அது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, உலக இயல்பு. என்றாலும் இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி என்று தான் நீங்கள் இப்போது பேசிய இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. சொல்லுங்கள் தொடர்ச்சியாக. ஆகவே அந்த இரண்டு பேரும் வந்து அந்த இரண்டு பேருக்குரிய பிரச்சனைகளை கேட்டு அந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளை எவ்வளோ தூரம் மறைக்கலாம், அந்த இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி எவ்வளோ நுணுக்கமான முறைகளை கையாளலாம், எந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை திருப்தி அடைய வைக்கலாம், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்னென்ன விடயங்களை அங்கே என்ன முன்வைக்கலாம் என்பதை அவர்கள் குறித்து பேசி அதுக்கு பிறகு அவர்களுக்கு இடையிலே ஒரு சுமூக நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது அல்லவா. ஆகவே இங்கே பாருங்கள், இஸ்லாம் அங்கே எடுத்த உடனே அந்த குடும்ப உறவை முறித்து விட வேண்டும், அவர்கள் டிவோர்ஸுக்கு போய்விட வேண்டும். இரண்டு பேரும் இரண்டு குணாதிசயங்களை கொண்டவர்கள், இரண்டு பேரும் இரண்டு தன்மைகள் உள்ளவர்கள். அதனால முரண்பாடு வந்தால் அவர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாய நிலை இல்லை, அவர்கள் உறவை முறித்து விடலாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அங்கே அந்த முரண்பாடை அந்த பிணக்கை தீர்ப்பதற்காக வேண்டி இவ்வளவு தூரம் முயற்சிக்கலாம் என்பதை, அதுக்கான எவ்வளவு உத்திகளை பயன்படுத்தலாம் என்பதை இஸ்லாம் எமக்கு சொல்லி தருகிறது. இது நாங்கள் பொதுவாக பார்க்கலாம். நபியுடைய காலத்தில் கூட எத்தனையோ மனைவிமார்கள் வந்து நபியிடத்திலே கணவனை பற்றி முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று சிலர் வந்து தன்னுடைய மனைவிமார்களை பற்றி முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிய முறை பாருங்கள். உண்மையிலே இங்க ஊர் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது இந்த குடும்ப பிரச்சனைகளோடு சம்பந்தப்படக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு வழிகாட்டல். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்கிறார்கள், யா ரசூலுல்லா இவர் இப்படி நடக்கிறார், அவருடைய நடத்தைகள் எல்லாம் கெட்டதாக இருக்கிறது, அநியாயம் செய்கிறார், அடிக்கிறார், அவருடைய இபாதத்துடைய விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள், அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல தன்மைகள் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள், அதை வைத்து அவரிடத்திலே நல்ல குணத்தோடு நீங்க நடக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அவருடைய அந்த தீய குணத்தில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவான், செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று சொல்லுகிறார்கள்.
அதாவது எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் அவரிடத்தில் நீ ஒரு சில நல்ல குணங்களை காணலாம் என்று ஒரு அழகான ஒரு வழிகாட்டல், சமாதானத்தின் பக்கம் எப்படி அவர்களுடைய அந்த உள்ளம் ரீதியாக வந்த அந்த கருத்து வேற்றுமை களைவதற்கான ஒரு ஹிக்மத்தான அணுகுமுறையை நபி அவர்கள் இஸ்லாம் எமக்கு காட்டி கொடுக்கிறது. இதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி மனைவி முறைப்பாடு செய்த நேரத்தில் நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள், அதே மாதிரி மாற்றமாக மனைவி வந்து முறைப்பாடு செய்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சொன்னார்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வச்சு நீங்கள் அவரோட அணுகுங்கள், நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் காலப்போக்கிலே வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று. ஆகவே எடுத்த உடனே அங்கு நீங்கள் பிரிந்து விட வேண்டும், அந்த குறையை நீங்கள் கோர்ட் வரைக்கும் எடுத்து செல்லுங்கள், அல்லது நீங்கள் உரிய பொறுப்புதாரிகளிடம் எடுத்து செல்லுங்கள் என்று யாருக்குமே பெரிசாக்கவில்லை. அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பிரிவுதான் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆகவே தீர்ப்பதற்காக எவ்வளவு முறைகளை கையாளலாம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இதை விடவும் நாங்கள் இன்னும் பார்த்தால் இஸ்லாம் உண்மையிலே அந்த சுலுஹ் என்று சொல்கிற விஷயம் இல்லையா, அந்த முரண்பாட்டை தீர்க்க விடயத்திலே இவ்வளோ சவாபுகளை வைத்திருக்கிறது. முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளையும் இஸ்லாம் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஷேக் அவர்களே உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் தான், சில குடும்பங்களிலே இடம்பெறக்கூடிய விஷயம்தான். ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் திடீரென நபிக்கு முன்னால ஆவேசப்பட்டவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டவர்களாக, இல்லை நீ பல உயர்த்தி கொண்டு அவர் மற்றவர் வந்து நீங்க தான் பல என்று சொல்லி நபியிடத்துல ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆவேசப்படவில்லை. நபி அவர்கள் அப்படியே அமைதியாக இருந்து வந்தவர்களை உட்கார வைத்து கேட்டார்கள் என்ன பிரச்சனை. அழகான அணுகுமுறை அல்லவா, அதாவது அவர்கள் பிளவுபடுகிற போது இன்னும் நாங்கள் விடயங்களை சொல்லி அதை பெருசாக்காமல் அவர்கள் அழகாக அமைதியாக அமர வைத்து பக்கத்தில் வைத்து உரையாடுவது ஒரு அழகான முன்மாதிரி. எமது வீடுகளில் கூட, எமது பக்கத்து வீட்டில் கூட ஒரு முரண் சத்தம் உயர்ந்து கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வருகிற பொழுது அங்கே திடீரென இடையில மூன்றாம் நபர் உட்புகுந்து ஒரு சாராருக்கு மாத்திரம் அங்கே பக்க சார்பாக குரல் கொடுக்கிற பொழுது முத்திவிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேரை அமைதிப்படுத்துகிறார்கள். மேலே உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் முன்மாதிரியான விஷயம் உண்டு. அழகாக அமைதிப்படுத்தி கேட்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று. அப்ப கணவர் தான் பேசுகிறார், யார ரசூலுல்லாஹ், எங்க இரண்டு பேருக்கும் பிள்ளை கிடைத்திருக்கிறது, ஆனால் என்னுடைய நிறத்தில் இல்லை இந்த பிள்ளை, இது ஒரு மாற்றமான நிறத்தில் இருக்கிறது, ஆகவே இது ஒரு தப்பான முறையில் பிறந்திருக்கும் என்று ஒரு சந்தேகத்தை மனைவி மீது சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையிலே அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியோர்களே, குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரும், பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும், சில எங்களில் கணவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வரும், அல்லது மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனை வரும். ஆனால் சந்தேக ரீதியிலே வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது உண்மையிலே அது ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத, அது ஒரு துரோகம் செய்து விட்டாரோ, அவர் தீய நடத்தி உள்ளவராக இருக்கிறாரோ என்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், எடுத்த உடனே தாயே இப்படியான பிரச்சனைகள் இன்னும் சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இதை மிகவும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்றோ ஒரு பயனுள்ள ஒரு விடயமாகத்தான் இதை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் ஏராளமாக இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே பல பிரச்சனைகள் சமூகத்து மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவர் தானே குடும்ப தலைவர் என்று கணவன் பக்கமே சாய்ந்து நபி அவர்கள் வந்த உடனே ஆவேசப்பட்டு அந்த பெண்ணை பார்த்து மனைவியை பார்த்து ஏன் தாய் எப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டீர்களே என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேரையும் விசாரிக்கவில்லை, ஒரு ஹிக்மத்தான முறையை கையாண்டார்கள். உண்மையிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு ஹிக்மத் உண்டு. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தாய் தந்தைகள் இருக்கின்றார்களா, பாட்டன்மார்கள் இருக்கிறார்களா, ஓ ஆகவே அவர்கள் யாராவது ஒருவருடைய தோற்றத்தில் இந்த பிள்ளை வந்திருக்கலாம் தானே, நீங்கள் இரண்டு பேருடைய தோற்றத்தில் தான் இந்த பிள்ளை வரணும் என்பது அவசியம் இல்லையே, உங்களுடைய தாய் அல்லது இவருடைய தாய் மூதாதைகள் அவர்களுடைய தோற்றத்தில் இந்த பிள்ளை பிறந்திருக்கலாம் என்று சொன்ன உடனே அந்த இரண்டு பேரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அடே இது ஒரு சின்ன விஷயம் தானே. ஒட்டகத்துடைய உதாரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒட்டகம் சில போது இரண்டு வெள்ளை நிறமான ஒட்டகங்கள் சேரும், ஆனால் கருப்பு நிறமான ஒட்டக கண்டுதான் கிடைக்கும். எனவே அது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் அல்ல. ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று உங்களோட மூதாதையர்கள் யாரும் வித்தியாசம் அவர்களை போன்று இந்த குழந்தையை பிறந்திருக்கலாம் என்று சொல்லி வந்த ஒரு பிரச்சனையை இரண்டு பிரச்சனையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிவிடாமல்
அழகான ஒரு ஒரு அவர்களை அவர்களை சிந்திக்க வைத்து அந்த பிரச்சனையை நபி அவர்கள் தீர்த்திருக்கிறார். சொல்லுங்கள் சார். ஆகவே நபியுடைய இந்த அணுகுமுறையினால் மஷா அல்லா இரண்டு பேரும் சந்தோஷம் அடைகிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். இரண்டு பேரும் ஆவேசத்தோடு முரண்பட்டு வந்தவர்கள் சமாதானமாக திரும்பி செல்கிறார்கள். ஆகவே அன்பினிய சகோதரிகளே, இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தி அந்த பிரச்சனைகளை கூட்டி நாங்கள் அதில் இன்னும் பிளவுகள் உண்டாகுவதற்கு நாங்கள் இடமளிக்காமல் உடனே அந்த பிரச்சனையை இனங்கண்டு எமது நுணுக்கத்தினால் ஹிக்மத்தான முறையினால் அந்த பிரச்சனையை தடுப்பதற்கான ஒரு முறையை கையாளுவதை தான் இஸ்லாம் எமக்கு இந்த இடத்திலே எல்லோருக்கும் அதை காட்டி கொடுக்கிறது. ஆமியர்களே, எனவே அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற ஒரு அழகான விடயத்தை தான் ஷேக் அவர்கள் இவ்வளவு நேரமாக பேசினார்கள். வஸ்ஸுல்ஹு ஹைர், பிரச்சனைகளை தீர்ப்பது, முரண்பாடுகளை தவிர்ப்பது, சமாதானத்தை ஏற்படுத்துவது, அதில் ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அதற்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட முறைகளைத்தான் பல இருக்கிறது. ஒரு சில அழகான எடுத்துக்காட்டுகளை ஷேக் அவர்கள் நேர்களுக்கு முன்வைத்தார்கள். எனவே ஷேக் அவர்கள் இரண்டாவது நாங்கள் அதில் ஒரு இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். இது எங்களுடைய நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் நாங்கள் யோசித்தோமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே எல்லோருக்குமான ஒரு துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது முஸ்லீம்கள் மாத்திரம்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ரப்பன ஹபிலன மின் அஸ்வாஜின வதுர்ரியாத்தின குர்ரத்த அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துவா கட்டாயம் ஒவ்வொரு தம்பதிகளும் ஓத வேண்டிய துவா. ரப்பன ஹபிலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மணிமார்கள் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தினர்கள் மூலமாக யா அல்லாஹ் கண் குளிர்ச்சி ஏற்படுத்திவிடு. யா அல்லாஹ், கண் குளிர்ச்சி என்றால் அங்கே ஒரு முரண்பாடற்ற, ஒரு பிளவு இல்லாத, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உண்டாக்குறதுக்கான கேளுங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ஆகவே இதையும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே ஒரு கணவன் மூலமாக ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை, மனைவி மூலமாக ஒரு கணவனுக்கு பிரச்சனை வருகிறது, அல்லது அந்த இரண்டு பேரையும் பார்த்திருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவியுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். இந்த துவா நிச்சயமாக நாங்கள் உறுதியோடு இது ஓதுவோமாக இருந்தால் அல்லாஹ் அதில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாகுமான வாழ்க்கை உண்டா, ஆனந்தமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் உண்டாக்குவோம். அழகான ஒரு துவா, சுவர்க்கவாதிகள் கேட்கக்கூடிய துவா என்று அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட துவாவை தான் ஷேக் அவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட துவாவை தான் மிக அழகாக எங்கள் நேர்களுக்கு முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் இரண்டாவது நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், இப்போ நிறுவனங்கள் பொதுவாக அது பள்ளிவாசல்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலைகளாக இருக்கலாம், தொழில் நிலையங்களாக இருக்கலாம், இப்படியான இடங்களிலும் பிளவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன், பலரோடு சேர்ந்து நாங்கள் பழகுகிறோம், பலர் சேர்ந்து ஒரு விடயத்தை அடைய நாங்கள் முயற்சிக்கின்றோம், இந்த சந்தர்ப்பத்தில் பிளவுகள் பிரச்சனைகள் வரலாம். இப்படியான பிரச்சனைகளை இஸ்லாம் எப்படி அணுகுகிறது, அவைகளை தீர்ப்பதற்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் இப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. மஷா அல்லாஹ், நல்ல கேள்வி ஷேக் அவர்களே. உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்திலே முரண்பாட்டுடைய அந்த வரை விளக்கினத்தை பார்க்குற பொழுது ஒரு ஒரு கூட்டம் என்ன, அதாவது ஒரு கூட்டம் ஓ தனி நபர்கள் அல்லது குழுக்கள் சேர்ந்து அவர்கள் வேலை செய்கிற பொழுது அது மனித இயல்பு அங்கே மன ரீதியாக ஒரு முரண்பாடுண்டு, சியல் ரீதியான முரண்பாடுண்டு எழும் என்பது. இது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊரை பிரதித்துவப்படுத்தி வேலை செய்யக்கூடிய சமூக தொண்டர்களாக இருக்கலாம், சொசைட்டியாளர்களாக இருக்கலாம், அவங்க பல வேலைகளை சமூகத்துக்காக வேண்டி செய்ய வருவார்கள். அந்த நேரத்தில் கூட முரண்பாடுகள் ஏற்படும், நிர்வாகங்களாக இருக்கலாம். ஏனென்றால் நிர்வாகம் என்றால் அங்கே ஒரு முகாமையாளர் இருப்பார், அவருக்குள்ளே பணியாளர்கள் இருப்பார்கள், அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கிடையிலே முரண்பாடுகள் உண்டாகும் என்பது இயல்பானது. அதே போன்று ஒரு டிவிஷன், ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் பலர் இருப்பார்கள். ஒரு திணைக்களத்திலே ஒரு பிரிவிலே வேலை செய்யக்கூடியவர்களும் பல கோணத்தில் இருப்பார்கள். வேலைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய நேரத்திலே அந்த வேலைகளை செய்கிற பொழுது அங்கே மனக்கசப்புகளும் முரண்பாடுகளும் ஏற்படக்கூடும். ஆகவே இதை தணிப்பதற்கு நாங்கள் அந்த அந்த நிறுவனத்துடைய முகாமியாளர் அல்லது ஒவ்வொரு மனிதரும் அந்த இதை தணிப்பதற்கான அந்த பிரச்சனைகளை களைவதற்கான தீர்வுகளை ஒவ்வொருத்தரும் தட முடியும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை கூட நாங்கள் பார்க்க முடியும். என்ன ஆக எப்படி ஒவ்வொருத்தரும் களையலாம், ஒவ்வொருத்தரும் தன்னை போன்ற அல்ல மற்றவர், தன்னை போன்றவர் அல்ல. உதாரணமாக எமது சகோதரிகள், எமது மூதாதைகள், பெற்றோர்கள் கூட அதிகம் எமக்கு உதாரணமாக காட்டக்கூடிய ஒன்று தான் இந்த ஐந்து விரல்கள். இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்யவில்லை ஷேக் அவர்களே, ஆனால் விளங்கக்கூடிய உதாரணம் ஐந்து விரல்களே பெற்றோர்கள் மூத்தவர்கள் சொல்ல பார்த்திருக்கிறோம். ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இல்லை, அது எங்களோடு எந்த நேரமும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒன்று உயர்ந்ததாக, ஒன்று பணிந்ததாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. ஆகவே அதே போன்றுதான் நாம் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலும், அதே போன்று நாங்கள் செய்யக்கூடிய சமூக தொண்டர் அமைப்புகளிலும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டவர்கள், ஒவ்வொரு விருப்பம் கொண்டவர்கள் இருப்பார்கள். நிறத்தாலும் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் செயலாலும் கருத்து வேறுபட்டவர்கள் இருப்பார்கள். ஆகவே ஒவ்வொருத்தரும் நாங்கள் என்னை போன்று அவர் ஆக வேண்டும், நான் எதிர்பார்க்கிற என்னுடைய அந்த அபிலாஷியை நிறைவேற்றக்கூடியவர் அவர் ஆக வேண்டும், என்னுடைய ஓர்டரை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட நான் அவருக்கு விருப்பமானவராக வேண்டும், எனது அபிலாஷைகளை எனது ஆசைகளை எனது தேவைகளை பூர்த்தி செய்கிறது போன்றோ அவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த புரிந்துணர்வு உண்டாகமாக இருந்தால், ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில் இருக்கமாக இருந்தால், எனக்கு வரக்கூடிய ஆசையை போன்றுதான் அவருக்கும் வருகிறது. இப்போ நான் எனக்கு தரப்பட்ட வேலையை போன்றுதான் அவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எதிர்நோக்கமா செய்ய வேண்டும், எனக்கு இந்த வேலையை செய்கிற பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்கள் போன்றுதான் அவருக்கு வரப்போகிறது. ஆகவே இந்த உணர்வு ஆரம்பத்திலே வருமாக இருந்தால் மாஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வேலைகளையும் புரிந்து கொண்டு அதிலே வரக்கூடிய தவறுகளை ஒருத்தருக்கொருக்க ஒருத்தர் மன்னித்து மறைத்து செயற்படுவதனால் அங்கே ஒரு இணக்கப்பாடு உண்டாகிறது. அதே போன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்கிற பொழுது ஒத்தாசையோடு இல்லையா, ஒத்தாசையோடு அங்கே அந்த வேலை செய்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அவுட்புட்னு சொல்லுவார்கள், அந்த அவுட்புட் மூலமாக வரக்கூடிய அந்த பாராட்டுக்களை தனக்கு மாத்திரம் சொந்தமாக்கி கொள்ளாமல் எல்லோரோடும் சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்வது, எங்களுடைய கூட்டு முயற்சி என்ற அடிப்படையில் செயல்படுவதனால அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும். அடிக்கடி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தூண்டி கொண்டே இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தவறு இழைக்கிற பொழுது மாத்திரம் அந்த தவறை உரியவர் உரியவருக்கு கொடுத்து விட்டு நனவு செய்கிற போது பாராட்டுவது, பாராட்டை தான் மாத்திரம் அதை எடுத்துக் கொள்வதனால தான் அங்கு முரண்பாடு வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நாங்கள் உண்மையிலே அங்கே இணக்கப்பாட்டை பார்க்க முடியும். அதே போன்று ஷேக் அவர்களே பாராட்டுதல் விஷயமாக இருக்கலாம், அல்லது எமது கம்பெனியினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது எமது கம்பெனிக்கு எமது நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய வாழ்த்துக்களாக இருக்கலாம், அதன் போதும் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பாகவே அங்கே ஒரு இணக்கப்பாடு கட்டாயம் உண்டாகும். அதே மாதிரி பிணக்குகளை தவிர்க்கலாம், பிணக்குகளை ஆட்டோமேட்டிக்காக வராமலும் தடுக்க முடியும், வந்த பிரச்சனைகளை அதனால் களையவும் முடியும், திருத்திக் கொள்ளவும் முடியும். அதே மாதிரி சமூக தொண்டர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஷேக் அவர்களே உண்மையிலே எல்லாருடைய இலக்கும் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், சமூகத்தில் அனாதைகள் விதவைகள் வறியவர்களுடைய தேவைகளை இனங்கண்டு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய இலக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய நிறுவனத்தை தன்னுடைய அமைப்பை கொஞ்சம் வளர்ச்சியின் பாதையில் இட்டு செல்ல வேண்டும், அதை சமூகம் மயமாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும், அது மனித இயல்பு. இதன் போது நாங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி தான் மற்ற நிறுவனத்தில் உள்ள ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதனால நாங்கள் எந்தெந்த வேலைகளில் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம், ஒரு திறப்பு விழாக இருக்கலாம் ஷேக்குரா, ஒரு பணியை நாங்கள் மேற்கொள்கிற பொழுது ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம், அல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அதுக்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற பொழுது மற்றவர்களை இணைத்து கொண்டு செய்கிற பொழுது கருத்துக்களையும் பெற வேண்டும் அல்லவா, அவருடைய மசூராக்களையும் பெற்று எல்லோருடைய முயற்சிகளையும் பெற்று பாராட்டுகளையும் நாங்கள் எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும். ஆகவே அங்கே மாஷா அல்லாஹ் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு உண்டாகும். இதுக்கு ஒரு சான்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுணுக்கமான முறை.
எல்லோருக்கும் தெரியும், காபாவை எடுத்துக்கொண்டால் காபா உடைய கட்டிட நிர்மாண பணிகள் காலத்து காலம் அது வேறுபட்டு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதன் போது ஹஜருல் அஸ்வத் கல் எம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஹஜருல் அஸ்வத் கல் என்பது சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட கல். அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆசை ஆர்வத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த கல்லை முத்தமிடுவதற்காக வேண்டி அங்கே போட்டிட்டுக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த கட்டிட நிர்மாண பணியின் போது ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த உரிய இடத்திலே யார் வைப்பது என்பது தொடர்பாக அந்த காலத்திலே இருந்த சமுதாயத்தினர்கள், கோத்திரத்தினர்கள், ஊர்வாசிகளுக்கு இடையிலே ஒரு முரண்பாடொன்று எழும்பியது. என்ன ஷேக், யார் வைக்கிறது? இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் வைப்பதா, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் வைப்பதா, அல்லது இந்த நபர் வைப்பதா என்ற ஒரு முரண்பாடொன்று பிணக்கொண்டு அங்கே ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே அங்கிருந்த சிலர் சொன்னார்கள் வந்து தகுதியானவர்கள் நாங்கள் வைப்போம் என்று. அங்கே இன்னும் சிலர் சொன்னார்கள் எங்களுடைய ஊர்லேயே எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் தான் எங்களுடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அவங்க அதாவது யார், அதாவது அவங்கள குறித்து அந்த விஷயம் பேசுறாங்க. பேசுறதா இருந்தாலும் தெரியாது வரக்கூடியவர். அதாவது யார் காபாவுக்குள், நான் நினைக்கிறேன் அது ஒரு அடுத்த நாளாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை சொல்றார்கள், யார் முதல் முதலாக நுழைகின்றாரோ அவர் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த மக்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், இந்த மனிதர் வந்திருக்கிறார், என்ன சொல்ல போகிறார், எப்படி எமக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவை தீர்க்கப் போகிறார், களையப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு ஒரு தனி மிக பிரச்சனையாக அவர்களே அந்த கோத்திரங்களுக்கு இடையிலே சரியான முடிவொன்று அங்கு எடுக்கப்படாவிட்டால் பாதி ஒரு போர் கூட உண்டாயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக கருதப்பட்ட விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இதற்கான தீர்வை சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். பொருளாதார சேதங்கள், உயிர் சேதங்கள் கூட ஏற்பட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகிறார்கள் பாருங்கள். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்துடைய முகாமையாளர் அல்லது ஊருடைய தலைவர் எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரி. இப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் அங்கே பல கோத்திரத்தை சேர்ந்த பல மனிதர்கள், அவர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆசைகளும் வேறுபட்டதாக, யார் யார் இந்த கல்லை வைப்பதென்ற ஒரு ஆர்வத்தோடு பேராசையோடு எதிர்பார்ப்போடு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பினிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. அப்படி அவர்கள் இல்லை, இந்த கோத்திரம்தான் இங்கே ஆரம்பமாக வாழ்ந்தவர்கள், இந்த சொசைட்டி தான் முதல் முதலாக, இந்த சொசைட்டி, இந்த நிறுவனம், இந்த அமைப்பு தான் முதல் முதலாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டார்கள், இவர்கள் தான் ஊர்லே கண்ணியமானவர்கள், பேசு மதிக்கப்படுது, காசுள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், இவர்கள் தான் இதுக்கு பொருத்தம் என்று ஒரு சாரரை முற்படுத்தி மற்ற சாரர்களையும் நபி அவர்களையும் செய்யவில்லை, சமாதானப்படுத்தி விட்டுக்கூடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹுடைய ஏற்பாடு நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு பெரிய ஒரு விரிப்பை எடுத்து வாருங்கள் என்றார்கள். எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், ஏன் இந்த மனிதர் விரிப்பை கொண்டு வருவாரு சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரும் விரிப்போண்டு கொண்டு வரப்படுகிறது அந்த கல்லை. என்ன செய்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கல்லை எல்லோரும் சேர்ந்து அதிலே வையுங்கள் என்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து வைக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து வைத்ததுக்கு பிறகு யோசிக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார் என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து தூக்கும், எல்லோரும் சேர்ந்து தூக்கி அதை உரிய இடத்திலே வைப்போம். இவ்வளவு பெரிய முன்மாதிரி சகோதரிகளை பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து தூக்கி வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அங்கே மாற்றம் ஏற்படுகிறது என்றால், ரஹீக்குல் மக்தூம்லே பாரக்பூரி அப்துல் ரஹ்மான் சஃபியுர் ரஹ்மான் பாரக்பூரி ரஹ்மூல்ல எழுதுகிறார்கள், ரஹீக்குல் மக்தூம் முக்கியமான வரலாற்று நூல் எழுதுகிறார்கள். அங்கே ஒரு போர் வருவதை போன்று இருந்தது, உயிர் சேதங்கள் பொருளாதார சேதங்கள் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் நிலை ஏற்பட்ட அந்த இடத்திலே
ஒரு அமைதி, ஒரு சமாதானம் நிலவுகிறது, மன நிறைவு ஏற்படுகிறது. அங்கே ஒரு முரண்பாடு இருந்ததா என்று கூட விளங்கும் அளவுக்கு நிலைமையை அல்லாஹ் மாற்றினான் அந்த நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையினால். அன்பினிய சகோதரிகளே, ஆகவே இப்படியான ஒரு நிலைமை வாழ்க்கையிலும் வரும், ஒரு நிறுவனத்திலும் வரும், ஒரு சமூகத்தை பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிற இப்படியான பிரச்சனைகள் ஏராளமாக வரும். ஆகவே இந்த நபியுடைய இந்த முன்மாதிரியை நாங்கள் எடுத்து செயற்படுவோமா இருந்தால் நிச்சயம் அல்லாஹு தஆலா அங்கே ஒரு ஹைரை வைத்திருப்பான். எல்லோரை இணைத்து செயற்படுவது, எல்லோரையும் மதித்து செயற்படுவது, எல்லோருடைய உணர்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அங்கே அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துகிறான். பிளவுகளை அல்லாஹ் களைவுக்கு காரணமாக அமைகின்றான். ஆமியர்களே, நாங்கள் இரண்டாவது கட்டமாக குடும்பத்தை பற்றி ஆரம்பமாக கதைத்தோம். இப்படியான பிரச்சனைகள் வருகிற போதும் அதை தீர்ப்பதற்கும் அதை சீர் செய்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகிய முறைகளை ஷேக் அவர்கள் ஆரம்பமாக சொன்னார்கள். இரண்டாவதாக நிறுவனங்கள் என்று வருகிற போது அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது ஏன் ஏற்படுகிறது, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு களையலாம், தீர்க்கலாம் என்பதற்கான அழகிய முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்டுக்காக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். இறுதியாக ஷேக் அவர்கள் நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கட்டத்தை ஒரு 4-5 நிமிடங்கள் பாக்கியாக இருக்கிறது என்று இருக்கிறது. இதில் பொதுவாக சமூகம் என்று வருகிற போது சமூக பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் தீர்க்கலாம், அல்லது அதாவது மன்னிக்க வேண்டும், சமூகம் அல்ல, சமயம் என்று வருகிற போது, சமயம் என்று வருகிற போது நிச்சயமாக முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வந்தும் இருக்கிறது. இவைகளை இப்படி இஸ்லாம் அணுகுகிறது, இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும், எவ்வாறு தவிர்க்க வேண்டும்? கண்ணியத்துக்குரிய ஷேக் அவர்களே, உண்மையிலே மிகவும் தேவையான ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் சமயம் என்பது அது எதை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்றால் சலாமத்தை. சமயம் சலாமத்தை தான் எதிர்பார்க்கிறது. எந்த மதமாக இருக்கலாம், அந்த மதம் வந்து சமாதானத்தை தான் விரும்புகிறது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால், முதலாவது ஒரு நபரை நாங்கள் சந்திக்கிற போது அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த முஹம்மம்னு சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏனைய சமயத்தினவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி காட் பிளஸ் யூ அப்படி ஒரு வார்த்தையில் பாய்ப்பார்கள். சிலர் அவங்களுடைய அந்த செயற்பாடுகள் மூலமாக ஒரு முறைகளை வைத்திருக்கிறார்கள். ஆகவே சுருங்க கூறுவதாக இருந்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மார்க்கமாக சமயமாக இருக்கலாம், அது முரண்பாட்டையோ பிணக்கையோ வேற்றுமையோ ஏற்படுத்துவதை விரும்புவதில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியிலே பயணிக்க வேண்டும், புரிந்துணர்வோடு ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறது. இன்று கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் அந்த சமயம் சார்ந்த விடயங்களை விளங்குவதிலே, அதற்காக நாங்கள் அதை விளங்குகின்ற அடிப்படையிலே உண்மையிலே புரிதலிலே விட்டு கொடுப்பின்மை, மற்றவருடைய கருத்தை மதிக்காதன்மை, தான் கொண்டிருக்கும் கருத்து தான் சரி, மற்ற கருத்தில் இருப்பவர் பிழை, தான் கொண்டிருக்கும் கருத்தை தான் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று திணிப்பது, அந்த கருத்துக்குள் மற்றவர்களையும் எடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவது, அவர்களுடைய உரிமைகளை மதிக்காமல் மிதிப்பது, அவருடைய உரிமைகளை மறுப்பது போன்ற செயற்பாடுகள் எப்ப சகோதரர்களே, அது சமயத்திலும் இருக்கலாம், மற்ற விடயங்களிலும் இருக்கலாம், குறிப்பாக சமயம் சார்ந்த விடயங்களே வருமோ அங்கே பிரச்சனைக்கான கதவு திறக்கப்படுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். கலவரங்களின் ஆரம்பமாக இருக்கிறது, பொருளாதார சேதங்களின் ஆரம்பமாக இருக்கிறது, உயிர் சேதங்களுக்கும் உயிர் சேதங்கள் அமைதியின்மை ஏற்படுவதற்கும் அங்கே அது காரணமாக அமைகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமையின்மை என்பது சமயத்திலே அது உலகம் தோன்றியதிலிருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஷேர் குறிப்பாக எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் உலகமே ஏற்றுக்கொண்டதுதான் இந்த குர்ஆன் ஹதீஸை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி 4 மதுஹபுகள் இருக்கின்றன. இந்த 4 மதுஹபுகளை உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அந்த 4 மதுஹபுடைய அறிஞர்களுடைய அணுகுமுறையே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு மார்க்க சமயம் சார்ந்த ஒரு விடயத்திலே ஒரு விடயத்தை அவர்கள் மக்களுக்கு முன்வைக்கிற பொழுது மாற்று கருத்து உள்ளவர்களை மிதித்து அவரை தேளனமாக பார்த்து மறுத்து அல்லது மாற்று கருத்தை மறுத்தும் செயல்படுவதில்லை, அழகான முறையிலே தன்னுடைய கருத்தை முன்வைப்பார்கள். மாற்று கருத்துள்ளவரை அவருடைய உணர்வையும்
அவர்கள் மதித்துத்தான் செயற்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. நான்கு மதத்துடைய உலமாக்கள் அழகாக மற்றவரை மதித்து பேசுவார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்து பேசுவார்கள், அவர்களுடைய தன்னுடைய கருத்து இது என்று சொல்லுவார்கள். இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திணிக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் எங்கேயுமே பார்க்கவில்லை. ஆனால் கவலைக்குரிய விஷயம்தான் அப்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கூட ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறுகிறது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அஹ்சாபுடைய அந்த நிகழ்வின் போது, அஹ்சாபுடைய நிகழ்வின் போது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் பனு குறையல்லா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய்த்தான் நீங்கள் தொழ வேண்டும். அசர் தொழுகை, அசருடைய தொழுகையை நீங்கள் பனு குறையல்லாவை சென்றடைந்தால் அங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே சஹாபாக்கள் செல்கிற பொழுது இடை நடுவிலே சில சஹாபாக்கள் அசருடைய நேரம் வந்தபோது தொழுகை நிறைவேற்றினார்கள். ஒரு சாரார் மற்ற சாரார் என்ன செய்தார்கள், பனு குறைலாவை சென்றடைந்ததுக்கு பிறகு தொழுதார்கள். இரண்டு பேரும் திரும்ப மீண்டு நபியிடத்திலே வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். பாருங்கள், இந்த சமயம் சார்ந்த இந்த விடயத்திலே அந்த அந்த புரிதலில் ஏற்பட்ட வித்தியாசம், வித்தியாசத்தை எப்படி இவர்கள் அங்கே தீர்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு பாயிண்ட், முக்கியமான விஷயம். அந்த 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 ஊரை, அந்த 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 ஊரை இருக்கலாம் அல்லது அந்த மஹல்லாவை பிரதித்துப்படுத்தியிருக்கக்கூடிய தலைவர், அதுக்குரிய பொறுப்புதாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அன்பினிய சஹோலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க செய்தது சரி, நீங்க செய்தது பிழை, நீங்க ஹக்கில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. நீ சொர்க்கவாசி, நீ நரகவாதி என்று சொல்லவில்லை. நபி அவர்கள் அழகாக இரண்டு சாரார்களையும் கிட்ட அணைத்து நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இரண்டு பேரையும் அரவணைத்தார்கள். என்ன ஷேக், ரெண்டு பேரையும் மரமணித்தார்கள். ஒன்று, நான் உங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழிகாட்டலை கொடுத்தேன். சிலர் வந்து அவர்கள் சென்றடைந்ததுக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே செய்தார்கள். சிலர் நினைத்தார்கள் நபி அவர்கள் இந்த காரணத்துக்காக வேண்டி தான் சொல்லியிருப்பார்கள், ஆகவே நாங்கள் அங்கே சென்றோம், நாங்கள் தொழ முடியும் என்று தொழுதார்கள். ஆகவே இதிலே நீங்கள் முரண்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வழங்கப்படுத்தியிருப்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சமயம் என்ற பெயரிலே பிளவுகள் வரக்கூடாது இல்லையா. ஆகவே அந்த பிளவுகளை நாங்கள் கட்டாயம் களைய வேண்டும். இதுக்காக வேண்டிய ஒவ்வொருத்தரும் முன் வர வேண்டும். இனி முன் வந்து அது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், சமயம் ரீதியாகவும் இருக்கலாம், சமூகம் ரீதியாகவும் இருக்கலாம், இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான முயற்சியிலே ஒவ்வொருத்தரும் உட்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் முரண்பாடு வருகிறது என்பதை விளங்கிக் கொள்வார்களாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கம் உள்ள ஒரு சமூகத்தை, ஐக்கியம் உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் இந்த நாட்டிலும் பார்க்க முடியும், முழு உலகத்திலும் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லான், நீங்கள் வலா தனாஸஉ ஃபதஃஷலு வத்ததஹபரிஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹு மஅஸ்ஸாபிரீன். எனக்கு மற்றவருடைய கருத்து பிடிக்கவில்லை என்றால் பொறுமையோடு இருக்கிறது, அவருக்காக நாங்கள் துவா செய்கிறது. மற்றவருடைய குணம் எமக்கு பிடிக்கவில்லை என்றால் சகித்துக்கொள்வது, சகிப்பு தன்மையுடன் நடப்பது, சகிப்பு தன்மை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சர்வதேச ரீதியிலே சர்வதேச தினம் ஒன்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் எமக்கு இஸ்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இந்த சகிப்பு தன்மையை, ஒற்றுமையை மற்றவர்கள் பேசியிருக்கிறது என்று விட்டு கொடுங்கள். உங்களுடைய குடும்ப ரீதியாக, சமூகம் ரீதியாக, உங்களுடைய ஊர் ரீதியாக, உறவினர்கள் ரீதியாக வரக்கூடிய தவறுகளை மன்னித்து அதை லட்சியமாக கருதி அவர்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு கொடுங்கள் என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே அந்த முறையை நமது வாழ்க்கையிலே கையாளுவோமாக இருந்தால் நேற்றுக்குரிய சகோதரிகளை முரண்பாடுகளை நிச்சயம் நாங்கள் களைய முடியும் என்பதை எந்தவித ஐயமும் இல்லை. ஆமியர்களே, மிக அருமையாக ஷேக் அவர்கள் இறுதியாக அந்த சமயங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், எங்களுடைய முன்னோர்கள் மார்க்க விடயங்களில் அல்லது சமய விவகாரங்களில் முரண்பாடுகள் ஏற்படுகிற போது அவைகளை எவ்வாறு அணுகி அவைகளை முரண்பாடுகளை களைந்து இப்படி ஒரு ஒற்றுமையாக சமாதானமாக ஒருவர் மற்றவரை மதித்து இவ்வளோ அழகாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் ஷேக் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டார்கள். அதே போன்று நாங்கள் எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், இப்படியாக நாங்கள் இன்னும் ஒரு சாராரோடு சேர்ந்து வாழ்கிற போதோ பழகுகிற போதோ நிச்சயமாக முரண்பாடுகள் வருவது இயல்பான ஒன்று. அல்குர்ஆன் கூட அதை சொல்கிறது, வலா யஸாலூன முக்தலிஃபீன், மனிதர்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று. எனவே முரண்பாடுகளை நாங்கள் இனம் கண்டு அவைகளை ஏற்பட்ட முரண்பாடுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும், அந்த விடயங்களையும் ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று முரண்பாடுகள் வராமல் சமூகத்தை காக்குகின்ற
விடயங்களையும் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் பிரதானமானது தான் ஒருவர் மற்றவரை மதிப்பது. அதாவது கருத்தால் முரண்படுகிற போது யாருடைய உணர்வையும் நாங்கள் துச்சமாக அற்பமாக மதிக்காமல் மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய கருத்துக்களை மதிக்கக்கூடியவர்களாக, மனதுக்கு பிடிக்காத விடயங்கள் இடம்பெறுகிற போது அவைகளை சகிக்கின்ற போது, சகித்து கொள்கிற போது, பொறுமையாக இன்னும் ஒருவருடைய விடயத்தை நாங்கள் உள்வாங்குகிற போது நிச்சயமாக அங்கு எங்களுடைய பிணக்குகள் முரண்பாடுகளை தவிர்க்கலாம். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே திணிக்குகின்ற போது பிளவுகள் அது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் ஷேக் அவர்கள் அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அழகிய நமூனாக்களை, முன்மாதிரிகளை, எடுத்துக்காட்டுகளை நேர்களுக்கு மிக சிறப்பாக முன்வைத்தார். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இவ்வளோ நேரமாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான விடயங்களை, வழிகாட்டல்களை, குடும்பம், சமூகம், சமயம் எல்லா விடயங்களுக்கான வழிகாட்டல்களையும் அழகாக முன்வைத்த ஷேக் மின்ஹாஜ் முஃப்தி காஷிஃபி அவர்களுக்கு எங்களுடைய ஆழமான பிரே டிவி சார்பான நன்றியை நாங்கள் ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹ் கைரா ஷேக் அவர்களே. ஜஸாகுமுல்லாஹ் கைர் ஷேக் அவர்களே, மேலே இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய நண்பர் ஷேக் அக்ரம் அபுல் ஹசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாகல்லா கைர். அந்த அடிப்படையில் இவ்வளோ நேரமாக எங்களுடைய இந்த நூறுல் ஹிலால் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கும் அல்லாஹுத்தால் அருள்பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடு, டிவியில் அதே போன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவைகளின் ஊடாக பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு, அல்லாஹுத்தால நாங்கள் என்னென்ன விடயங்களை இந்த இன்றைய தினத்திலே கலந்துரையாடினோம் அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே திருத்தத்தையும் மாற்றத்தையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூதை எங்களுடைய பிரே டிவி சார்பாக நேர்களுக்கு நாங்கள் முன்வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஜ்வான் அவர்களுக்கும், அதே போன்று தொழில்நுட்ப உதவியில் ஈடுபடுகின்ற எமது சகோதரர் உமேர் நவ்ஷாதுக்கும் அல்லாஹுத்தால் அருள் பாலிக்க வேண்டும் என்ற துவாவோடு, இன்னும் ஒரு நூறுகளால் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியின் ஊடாக அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.